தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஏழுமணி வரைக்கும் போலிங் ஃபிகர் 71.79%. அதில் ஹையஸ்ட் போலிங் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி 78%. நம்பர் டூவில் பார்க்கும்போது நாமக்கல் 77.91%. நம்பர் த்ரீல பார்க்கும்போது அரியலூர் 77.88%. சென்னையில் 59.40%. அதுதான் லோயஸ்ட் இதுவரைக்கும் நம்ம ஃபிகர் படி. இவிஎம் மெஷினில் ஒன்ஸ் நம்ம ஓட் போட்டால் எவ்வளோ ஓட் போட்டிருக்கோமோ அது டிலீட் ஆகவே ஆக முடியாது. ஸோ அதனால் அது இருக்கும். அதுக்கப்புறம் எந்த நேரத்துலேருந்து அவங்க அது யூஸ் பண்ணிப்பாங்களோ செகண்ட் இவிஎம் மெஷின், அதுவும் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். போல் எண்டிங் ஃபிகர்ஸ் 7 மணிக்கு நம்ம போலிங் முடிஞ்சு, ஆனால் இப்போ எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களோட இவிஎம் விவிபேட் அதெல்லாம் வழக்கமாக எப்படி நம்ம சீலிங் பண்ணி ஜோனல் ஆஃபீஸருக்கு கொடுக்கணும், அப்புறம் அது போயிட்டு நம்ம ரிசப்ஷன் சென்டர்னே கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஒர்க். அந்த ஒர்க்கில் பிஜி இருக்கிறாங்க. அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு, ஏன்னா இங்கே நம்ம ஃபோன் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான், நீங்கள் இதை அப்ராக்சிமேட்டாக எடுக்கலாம். நைட்டில் ஒரு 12 மணி 1 மணி அந்த அளவுக்கு ரிசப்ஷன் சென்டரில் கொடுத்துட்டு கரெக்டாக அது எண்ணிக்கை எடுத்துகிட்டு அப்போ தான் நம்ம ரியல் பர்சன்டேஜ் அதை சொல்ல முடியும். இருந்தாலும் இது ஒரு இண்டிகேட்டர், இது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இதுவரைக்கும் நம்ம ஃபோன் மூலமாக வாங்க ஃபிகர் படி பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் 7 மணி வரைக்கும் போலிங் ஃபிகர் 71.79%. இந்த நம்பர் இன்னும் கொஞ்சம் கூடும், அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் ஹையஸ்ட் போலிங் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி 78%. நம்பர் டூவில் பார்க்கும்போது நாமக்கல் 77.91%. நம்பர் த்ரீல பார்க்கும்போது அரியலூர் 77.88%. அது மாதிரி சென்னையில் 59.40%, அதுதான் லோயஸ்ட் இதுவரைக்கும் நம்ம ஃபிகர் படி. அடுத்த லோயஸ்ட் செங்கல்பட்டு 62.77%. அடுத்த திருநெல்வேலி 65.16%. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஃபிகர். ஆனால் திஸ் இஸ் எ அப்ராக்சிமேஷன் தான், இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக அது ரியல் ஃபிகர்ஸ் எல்லாம் அவங்க ரிசப்ஷன் சென்டரில் கொடுத்த பிற்பாடு அது ஆக்சுவல் ஃபிகர் நம்மகிட்ட வரும். இது வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நம்மகிட்ட ரிப்போர்ட்டட் இல்லை. நாளைக்கு ஸ்க்ருட்டினி நடக்கும்போது ஏதாவது தவறு யாராவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அந்த ஏதோ நிறைய இதில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி அதில் ஏதோ நம்ம அப்சர்வர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களாம் பார்த்துட்டு ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணால் அப்போ தான் தெரியும். ஆனால் லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. நீங்களெல்லாம் பார்ப்பீங்க நிறைய நமக்கு அந்த மாதிரி ஒரு புகார் நமக்கு நிறைய வரல. இவிஎம் விவிபேட் எங்கெங்கே கொஞ்சம் இது ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி புகார் வந்திருந்தது. சின்ன சின்ன ஏதோ ஸ்கப்பல் அதான் வந்துச்சு. லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நம்மக்கிட்ட ஒன்றும் பெரிய இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரல. அதனால ஸ்மூத் அதெல்லாம் நாளைக்கு தான் இல்லை, இன்றைக்கி ஒன்றும் நம்ம ஹோல்ட் பண்ணல. இன்றைக்கி போலிங் எல்லா இடத்துலையும் ஃபுல்லி நம்ம முடிஞ்சு. ஸோ நாளைக்கு அது ஸ்க்ருட்டினி ப்ரோசஸ் நடக்கும். 11 மணிக்கு அந்தந்த ஆர்ஓ அப்புறம் அங்கே இருக்கிற ஜென்ரல் அப்சர்வர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க முன்னிலையிலே இது நடக்கும். அது நடக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அது இருந்தால் அது நம்மக்கிட்ட அது சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நமக்கு. அது ஃபால்ஸ் நியூஸ், அந்த மாதிரி ஒரு இது கம்ப்ளைண்ட்டே யார்கிட்டலேருந்து நமக்கு வரல. So there is no basis on that. சரி, தகவல் உறுதிப்படுத்தப்படும் வரால் அங்க மறு வாக்குப்பதிவு நடத்த வாய்ப்பு இருக்கா? எங்க? வேளச்சேரி தொகுதியில் அந்த வாக்குப்பதிவு இல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல. சோ அதனால அதுக்கு ரூல்ட் அவுட். தேர் இஸ் அந்த ஆங்கிள்ல ஒண்ணு. போலிங் முடிஞ்சிருக்கு, எம்சிசி ல என்ன மாதிரியான ரிலாக்சேஷன் கொடுக்கப் போறீங்க?
இப்போ நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு பிற்பாடு அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்பர் ஒன் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாம் இன்னைக்கு நைட்டோடு அதை முடிச்சிருவோம் நாளைக்குலேருந்து அவங்க இருக்க மாட்டாங்க அதனால இந்த பண பறிமுதல் இதெல்லாம் நாளைக்குலேருந்து இருக்காது ஸோ அதெல்லாம் ஃப்ரீ ஆகிடும் அது தவிர ஒரு சில எம்சிசியோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஸ்டில் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு ஒரு மாத காலம் இருக்கு இடைவெளி வாக்கு எண்ணுவதற்கு கவுண்டிங்க்கு நம்ம 75 கவுண்டிங் சென்டர்ஸ் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு சென்டரில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சிஏபிஎஃப் இருப்பாங்க மூணு விதமாக ஒரு 3 ரவுண்ட் அதில் நம்ம பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சிஏபிஎஃப் அடுத்து தான் நம்ம ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க அப்புறம் இந்த சிசிடிவி மூலமாக அத்தனை நாளுக்கு 24 ஹவர்ஸ் கண்காணிப்பு வித்தவுட் ஸ்டாப் அதெல்லாம் இருக்கும் அங்கே ஜென்ரேட்டர் எல்லாம் இருக்கும் அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் அங்கே செட் பண்ணலாம் அவ்வளோ எல்லாம் பாதுகாப்பு இருக்கும் அதனால் ஒன்றும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனோட என்னென்ன எஸ்ஓபி கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாங்கள் சரி கொரோனா பேஷண்ட் இப்போ நம்பர் நம்மக்கிட்ட வரல நம்பர் நம்ம செப்பரேட்டாக வாங்கல ஓகே இப்போ 1950 ஹெல்ப்லைன் நீ ஒர்க் ஆகலன்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் சார் 1950 ஹெல்ப்லைன் நீ ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சார் 1950 ஃபுல்லி ஒர்க் ஆகுது அதில் நம்ம எஸ்டிடி கோட் போட்டு போடணும் எஸ்டிடி கோட் போடாமல் நம்ம போட்டால் அது நமக்கு இது பதில் வராது அப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா அதில் வெயிட்டிங் டைம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதில் கால் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட்டிங் டைமுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை நாளைக்கும் எப்போவும் நம்ம ஃபோன் பண்ணால் அதில் வெயிட்டிங் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இல்லை இன்றைக்கி இது லேட் ஆகும் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இவிஎம் விவிபேட் எல்லாம் கரெக்டாக போயிட்டு நம்ம ரிசப்ஷன் சென்டரில் கொடுக்கணும் அதுதான் இப்போ நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் பார்ட்டிஸ்க்கு முக்கியமான வேலை அப்புறம் அங்கே கொடுக்கும்போது அந்த ரிசப்ஷன் சென்டரில் கரெக்டாக அந்த எண்ணிக்கையெல்லாம் அவங்க போடுவாங்க அது போடும்போது நைட் கொஞ்சம் லேட் தான் ஆகும் ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் நம்ம ஃபோன் மூலமாக இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் 7 மணிக்கு அப்புறம் நமக்கு போ இல்லை அந்த மாதிரி வரல நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இப்போ இல்லை நம்மக்கிட்ட ஏதோ இருந்தால் சார் அதான் இங்கே ஆள முடியல இவிஎம் மிஷின் வந்து உடைச்சிருக்கார் மதுபுரி அவங்க மேலே என்னங்க சார் இல்லை அது ஆக்ஷன் எல்லாம் ஆஸ் பர் இது நம்ம ஐபிசியில் இருக்காது அதை எடுத்துடலாம் பட் மற்றபடி நம்ம இவிஎம் விவிபேட் ஃபங்க்ஷனிங் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது லெஸ் தேன் 1% தான் நமக்கு அஃபெக்ட் ஏதோ ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எப்போவுமே ஒரு இவிஎம் மெஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட் நம்ம இருந்தால் அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுவாங்க இவிஎம் மெஷினில் ஒன்ஸ் நம்ம ஓட் போட்டால் எவ்வளோ ஓட் போட்டிருக்கோமோ அது டிலீட் ஆகவே ஆக முடியாது ஸோ அதனால் அது இருக்கும் அதுக்கப்புறம் எந்த நேரத்துலேருந்து அவங்க அது யூஸ் பண்ணிப்பாங்களோ செகண்ட் இவிஎம் மெஷின் அதுவும் நம்ம கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது கொரோனா காலத்தில் ஒரு அச்சம் இருக்கும் வாக்குப்பதிவு பதிவு பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வாக்குப்பதிவு சதவீதம் இருக்குதா இல்லை நல்லா வந்திருக்கு பாருங்க இவ்வளோ சேஃப்டி மெஜர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இது கோவிட் கீட் எல்லாம் போட்டுட்டு சேஃப்டி கீட் எல்லாம் போட்டுட்டு பிபி கீட்டோடு வந்திருந்தாங்க லாஸ்ட் மினிட்லேயே ஒரு சில பேர் வந்தாங்க காலையிலேருந்து நம்ம ஜனங்கள் எல்லாமே மாஸ்க் போட்டு தான் வந்திருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ திஸ் எ குட் ஃபிகர் 71.79 நல்ல ஃபிகர் தான் இன்னும் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தூரத்துலேருந்து நம்ம ஃபோன் மூலமாக அவங்க இன்னும் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல ஸோ எக்ஸ்பெக்ட் இட் வில் திஸ் ஃபிகர் வில் இல்லை இப்போது வாங்க முடியல ஏன்னா இது ஃபோன் மூலமாக நம்ம வாங்கிட்டு இது அக்யூமுலேட் இது பண்ணலாம் சரி பெட்டியில் பாதுகாக்கப்படக்கூடிய என்ன பண்ணணும் இல்லை அது நம்ம சொல்ல முடியாது அது அரசாங்கத்தில் அது சொல்லணும் ஓகே தேங்க்யூ சரிங்க சார் தேர்தல் பணிகள் இந்த ஆசிரியர்கள் நாளைக்கு உடனே பணி திரும்பணுமா அவங்க ரிலேஷன் என்ன இருக்கா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க எப்படி முடிவு எடுத்துறாங்களோ அதான் ஓகே தேங்க்யூ